பிராண அனல சம்யோகம் இதுவே நாதத்தின் உற்பத்தி. அதாவது காற்றும் அக்னியும் சேர்ந்தது நாதம். நகாரம் பிராணநாமானம் தகாரம் அனலம் விதுகு ஜாதா பிராணாக்னி சம்யோகாத்து தேன நாதோபிதீயதே. மோக்ஷமு கலதா என்ற கிருதியில் ஸ்ரீ தியாகபிரம்மம் இதையே சரணத்தில் அமைத்துள்ளார். பிராண அனல சம்யோகமு வல்ல பிரணவ நாதமு சப்த ஸ்வரமுலை பரக. நாதத்திலிருந்து பிரணவம், பிரணவநாதத்திலிருந்து சப்தஸ்வரங்கள். நம் இந்திய சாஸ்திரீய சங்கீதத்திற்கு ராகம் என்பதே முதுகெலும்பு. ராகம் என்பது அதற்குண்டான ஸ்வரங்களின் பலவித சேர்க்கை. இந்த ராகத்தை மனோதர்மம், அதாவது கற்பனையாக பாடும்போது இதற்கு ராக ஆலாபனை என்று பெயர். ஆலாபனை என்பது வார்த்தைகள் இல்லாத ஒன்று. ஆயினும் முழுவதுமாக அகாரமாகவோ ஏகாரமாகவோ பாடுவது நம் கர்நாடக இசையில் வழக்கமில்லை. நடுநடுவில் த, ந, ரி ஆகிய அக்ஷரங்களை உபயோகப்படுத்துவது வழக்கம். போன தலைமுறைக்கு முந்தைய வித்வான்களில் மகாமேதையான ஸ்ரீ மகா வைத்தியநாத் ஐயர் அவர்கள் சங்கர, சங்கரி, ஆதரி போன்ற வார்த்தைகளை சொல்லி பாடுவது வழக்கம் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். ராக ஆலாபனை செய்வதை பற்றி பழைய கிரந்தங்களில் குறிப்புகள் உள்ளன. முக்கியமாக சங்கீத ரத்னாகரத்தில் ராக ஆலப்தி என்ற தலைப்பில் ராகம் பாடும் முறை 6 அங்கங்களாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த ராக ஆலப்தியே தமிழ் நூலான சிலப்பதிகாரத்தில் பண்ணாலத்தி என்று குறிப்பிடப்படுகிறது. ராகம் என்று சொல்லப்படுவது ஸ்வரஸ்தானங்களை கொண்டு வகுக்கப்பட்ட ஒன்று. இது ஸ்கேல் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஆலாபனை செய்வது என்பது இதனிலும் தனிப்பட்ட ஒன்று. கமகம் என்ற ஒரு அணிதான் ராகத்திற்கு தனியான ஸ்வரூபத்தை கொடுக்கிறது. கமகத்தோடு பாடினாலே ராகத்தை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு சங்கராபரண ராகத்தை ஸ்கேலாக பாடும் பொழுது கமகரி கரி சனி சரி கமக கம பமக ந ஆ ராகமாக பாடும்பொழுது க கமாகரி கரி சம்னி சரி கமக கம பமக கமகம் என்பது அசைவு. ஸ்வரங்களை அசைக்கும் அளவுகளை கொண்டு ராகம் வித்தியாசப்படுவது மிக ஆச்சரியமான விஷயம். ஒவ்வொரு ராகத்திற்கும் சில ஸ்வரங்கள் அசைத்தும் சில ஸ்வரங்கள் அசைக்காமலும் பாடுவது என்ற நியதியை நம் பெரியவர்கள் நிர்தாரணம் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். இவையே ராகத்திற்கு ஜீவனை கொடுக்கிறது எனலாம். இந்த வழியை ஒட்டியே சங்கீத மும்மூர்த்திகள் தங்களுடைய கிருதிகளை கவனம் செய்துள்ளார்கள். ஒரு ராகத்தில் ஒரு ஸ்வரமே அந்த இடத்திற்கு தகுந்தபடி கமக்கத்தின் அளவுகள் மாறுபடும். ஒரு உதாரணமாக தோடியை எடுத்துக்கொள்வோம். மக ந
சதரி தோடியினுடைய காந்தாரம் ஒவ்வொரு சங்கதிகளிலும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும்படியாக வருகிறது. இதை சொரமாக பாடும்பொழுது அழகாக அந்த காந்தாரம் எங்கெங்கே அசைகிறது, எப்படி அசைகிறது என்று தெரியும். ராகமாக பாடும்பொழுது சுரமாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. மற்ற ஸ்வரங்களும் தாவோ நீயோ எதை எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த ராகத்திற்கு அந்தந்த சங்கதிகளுக்கு தகுந்தபடி மாறுவது என்பதுதான் ராக ஆலாபனை. ராகத்தை விஸ்தாரப்படுத்துவதிலும் சில முறைகள் நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியுள்ளனர். இதற்கு ராக விஸ்தார பத்தி என்று பெயர். ஆக்ஷிப்திகா, ராகவர்தினி, விதாரி, ஸ்தாயி, வர்த்தினி, முக்தாயி. ராகத்தை ஆரம்பிப்பது ஆக்ஷிப்திகா, அதாவது நாம் பாடப்போகும் ராகத்தை அறிமுகம் செய்வது. விளம்ப காலத்தில் ஜீவஸ்வரங்களில் நிறுத்தி பாடி முதலில் வலுவான ஒரு அஸ்திவாரம் அமைத்துக் கொள்வது. அடுத்து ராகவர்தினி, இது ஒரு முக்கியமான அங்கம். மத்தியஸ்தாயியில் ராகபாவத்தை காண்பித்து விளம்ப காலம், மத்தியம காலம் இவற்றை கலந்து பாடி விஸ்தரிப்பது. அங்கங்கு துரித காலமும் வரும். மேல்காலத்தை பாடி தாரஸ்தாய சட்டத்தில் நிலை நிறுத்திக் கொள்வது விதாரி. தாரஸ்தாய சட்டத்தை ஆதாரமாக வைத்துக் கொண்டு ராகத்தை விஸ்தரிப்பது ஸ்தாயி எனப்படும். எல்லா ஸ்தாயிகளையும் தொட்டுக்கொண்டு கீழே வருவது மத்தினி. ராகத்தை நிறைவு செய்வது முக்தாயி.
இப்படி ராகத்தை விஸ்தாரமாக ஆலாபனை செய்வது என்ற சம்பிரதாயத்தை 19வது 20வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த நாகஸ்வர மேதைகள்தான் போஷித்தார்கள் எனலாம். அவர்கள் கோவில் உற்சவங்களில் மணிக்கணக்காக ராக ஆலாபனை வாசிப்பார்கள். காற்று வாத்தியமான காரணத்தால் நாகஸ்வரத்தில் நாதம் தொடர்ச்சியாக வரும். ஆனால் வாசிப்பது கஷ்டம். இருந்தாலும் ஒரே மூச்சில் சங்கதிகளை தொடர்ச்சியாக வாசித்த மேதைகள் பல பேர் இருந்தார்கள். ஒரு நாகஸ்வர இசையை இப்பொழுது கேட்போம். இந்த நாகஸ்வர சம்பிரதாயத்தை ஒட்டி சில பாடகர்கள் சம்பிரதாயமும் இருந்தது. அதையும் கேட்போம். மும்மூர்த்திகளில் ஸ்ரீ தியாகராஜர் அவருடைய கீர்த்தனங்களில் அநேக சங்கதிகளை அமைத்தவர். பல கிருதிகளில் 10-15 வரை சங்கதிகள் இருப்பதை அறிவோம். இந்த சங்கதிகளின் அமைப்பை கவனித்தால் ராக விஸ்தார பத்தியை அனுசரித்துள்ளார் என்பது தெரியும். முதல் சங்கதி விளம்ப காலத்தில் அமைந்திருக்கும். போக போக 2-3 ஸ்தாயிகளை தொட்டுக்கொண்டு துரித காலத்தில் முடியக்கூடிய அமைப்பு ராக விஸ்தார பத்தியை நினைவுபடுத்தக்கூடியது. சமானமேவ நீ சமானமேவரு நீ சமானமேவரு ராம நீ சமானமேவரு ரம நீ சமானமேவரு ராம நீ சமானமேவரு சதரி அதரி ரே சதர ச. ஒரு ராகத்தில் லட்சணத்தை மீறாமல் லட்சிய பிரதானமாக அவர்களுடைய கற்பனை திறத்தை காண்பிக்க இடம் கொடுப்பது ராக ஆலாபனை. இசை நூல்களில் சொல்லப்பட்ட அங்கங்களில் அவரவர்களுடைய திறமை வித்வத்திற்கு ஏற்ப எத்தனை வகைகள் கொடுத்து பாடினாலும் இதற்கும் மேல் ஒரு நாதானுபவம் என்பது ஒன்று உண்டு. ஒரு அளவுக்கு மேல் பாடுபவர்களும் கேட்பவர்களும் தம்மை மறக்கக்கூடிய ஒரு நிலையே இந்த நாதானுபவம் என்பது. நம்மை சுற்றி நாத அலைகள் பனிமூட்டமாக மூடிக்கொள்ளும் அனுபவம் அனுபவித்தால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இதை மிக அழகாக மதங்கர் சொல்கிறார். ந நாதேன வினா கீதம், ந நாதேன வினா ஸ்வராஹா, ந நாதேன வினா நிருத்தம், தஸ்மான் நாதாத்மகம் ஜகத். பெரிய ராகங்கள் என்று சொல்லக்கூடிய தோடி, சங்கராபரணம், கல்யாணி, காம்போதி முதலிய ராகங்களில் விரிவாக ராக ஆலாபனை செய்ய இடமுண்டு. கச்சேரிகளில் நடுவில் இதைப்போல்
ஒரு பெரிய ராகத்தை எடுத்துக்கொண்டு விரிவாக பாடி நிரவல் ஸ்வரம் பாடுவது வழக்கம். அதன்பின் ராகம் தானம் பல்லவி பாடும் பொழுதும் ராகங்களை விஸ்தாரமாக பாடுவது வழக்கம். கச்சேரியின் ஆரம்ப நிலைகளில் ஜன்னி ராகங்களில் சிறிய அளவில் ஆலாபனை செய்து பாடுவதுண்டு. ஒரு ராகத்தை எந்த அளவிற்கு விரிவாக பாடப்படும் என்பதை அதன் ஆரம்ப நிலையிலேயே அறிந்து கொள்ளலாம். இவற்றை சில உதாரணங்களோடு பார்ப்போம். பாடப்படும் ராகங்களை அதன் ஆரம்ப நிலையிலேயே அதன் காலப்பிரமாணத்தை கொண்டே தெரிந்து கொள்ளலாம். ஆகிரி, த்விஜாவந்தி,
போன்ற ராகங்களில் அந்த ராகத்திற்கே உரித்தான சில ரசமான பிடிகளை பாடினாலே போதும். அவைகளை விரிவாக பாடினால் ரெப்பட்டேஷனாகத்தான் இருக்கும். சில ரக்தி ராகங்களான நீலாம்பரி போன்ற ராகங்களுக்கும் அதனுடைய ஜீவனான பிடிகளை பிடித்தாலே போதுமானது. ராகம் பாடத் தொடங்கும் பொழுதே அது என்ன ராகம் என்பதை கேட்பவர்கள் அறிந்து கொள்ளும்படி பாட வேண்டும். இதற்காகவே கமகங்களின் மூலம் ராகஸ்வரூபங்களை நம் பெரியவர்கள் வகுத்து அளித்துள்ளார்கள். அவைகள் தற்சமயம் மறைந்து வருகின்றன. ஆலாபனை செய்வதில் ஸ்வரங்களை வைத்து கொண்டு பாடுவது வழக்கமாகி வருகிறது. இரண்டு ராகங்களுக்கு ஒரே ஸ்வரஸ்தானமாக இருந்தாலும் ஒரு ஸ்வரத்திலேயே வித்தியாசம் காண்பிக்க முடியும். உதாரணமாக மத்யமாவதி, ஸ்ரீராகம். மத்யமாவதிக்கும் ஸ்ரீராகத்திற்கும் வித்தியாசம் ஆரோகண அவரோகண அமைப்பில் மட்டுமே. சரிமா பனி சி பமரிச சரே மா பனி சி பமரி கரிச. இவைகளை பாடும் பொழுது எந்த ஸ்வரத்தை அசைக்க வேண்டும், எந்த ஸ்வரத்தை அசைக்கக்கூடாது என்பது இருக்கு. மத்யமாவதி பாடும்பொழுது ரீயை நன்றாக அசைக்க வேண்டும். ஸ்ரீராகம் பாடும்பொழுது ரீயை அசைக்காமல் பிடிக்க வேண்டும். இப்போது அந்த ரீயை பிடிக்கும் பொழுதே இது மத்யமாவதியா ஸ்ரீராகமா என்று தெரிந்துவிடும். இது இந்த ராகத்திற்கு மட்டுமல்ல, பூர்வி கல்யாணி, பந்தோராளி, கல்யாணி, சங்கராபரணம், இது போன்ற பல ராகங்களுக்கு இதே போல் லட்சணங்கள் இருக்கிறது. அதை நாம் கடைபிடித்தால் ராகம் கண்டுபிடிப்பதில் சிரமமே இல்லை. பாடுவதும் ஒரு ராகத்திற்கு இன்னொரு ராகம் போகாமல் பாடலாம். ராக ஆலாபனை செய்வது என்பது முழுவதும் கற்பனையாக பாடுவது. எழுதி வைத்து கொண்டு பாடம் செய்ய முடியாது. கேள்வி ஞானம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இதுவே லட்சிய ஞானம் எனப்படும். ஒரு குருகுலத்தில் இருந்து அந்த வழியை பின்பற்றி நிறைய ராகம் கேட்டோமானால் அந்த பாணி நமக்குள் ஊறி தானாகவே பாடும் திறமை ஏற்படும். ராகம் பாடுவதிலும் அவர்கள் சாரீர வசதிக்கேற்ப காலப்பிரமாணங்கள் அமையும். எப்படிப்பட்ட சாரீரமாக இருந்தாலும் அவரவர்கள் பாட எடுத்துக்கொள்ளும்
விளம்ப காலத்திற்கேற்ப அதனுடைய மேல்காலம் அமைய வேண்டும் என்பதே முறை. ராகம் பாடுவதிலும் மத்தியம காலம் என்று ஒரு வகை பாடுவார்கள். அது தற்சமயம் அதிகம் வழக்கத்தில் இல்லை. இப்பொழுது விளம்ப காலமாகவும் அதனுடைய மேல்காலமும் மத்தியம காலமாகவும் எப்படி வரும் என்பதை கேட்போம். சாரீர வசதிக்கேற்ப ஸ்தாயிகள் அமைத்து கொள்ளலாம். ஸ்தாயி சாரீரமாக இருந்தால் தாரஸ்தாயில் சுலபமாக சஞ்சரிக்கலாம். உதாரணமாக இங்கு ஒரு ஸ்தாயி சஞ்சாரத்தை கேட்போம். கனமான மந்திர மத்தியஸ்தாயி சாரீரமாக இருந்தால் அந்த இடங்களில் வசதியாக பாடி தாரஸ்தாயில் முடிந்த அளவு பாடலாம். அதையும் கேட்போம். கீர்த்தனைகளின் அளவிற்கு தகுந்தாற்போல் ராகத்தின் அளவும் இருக்க வேண்டும். விஸ்தாரமாக ராகம் பாடிய பின் அந்த ராகத்தில் ஒரு சிறிய கீர்த்தனையை பாடினால் அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. அதே போல சின்னதாக ராகம் பாடிய பின் ஒரு இரண்டுகளை பெரிய கீர்த்தனம் பாடினாலும் பொருத்தமாக இருக்காது. கனராகங்களிலும் இரத்தி ராகங்களிலும் கற்பனை வளத்துடன் சுவானுபவித்து ராகம் பாடலாம். Oh.
வக்கர ராகங்களில் ஆலாபனை ஸ்வரப்பிரஸ்தாரமாகவே இருக்கும். ராகம் பாட ஆரம்பிக்கும் பொழுது கவனிக்க வேண்டியவை. ராக ஆலாபனை செய்வதற்கு நமக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது மும்மூர்த்திகளின் கிருதிகள் மற்ற வாகேயக்காரர்களின் கிருதிகள் இவைகள்தான். ஒவ்வொரு ராகத்திலும் 5 அல்லது 6 கிருதிகளாவது பாடம் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் ராகஸ்வரூபம் மனதிற்கு வரும். கிருதிகளிலிருந்து ராகத்தை பாடும் முயற்சி என்பது பற்றி இப்பொழுது பார்ப்போம். பேயதல்ல சதரயரி நயரய நயரய ஸ்வரதாயக சுதாய ரசயுத பய சதரீதமூர்த்தி சதர சதர முது குமரேயனி நகரய நகய நகரி. இப்படி கிருதிகளிலிருந்து ராகத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வார்த்தைகளுக்கு பதில் ததரினன என்ற அக்ஷரத்தை உபயோகப்படுத்தி பாடக்கூடாது. அகாரமே அதிகமாக இருக்க வேண்டும். அதற்காக அந்த கீர்த்தனையை அப்படியே அகாரமாகவும் பாடிவிடக்கூடாது. நாமாக ராகம் பாட முயற்சிக்கும் பொழுது மத்தியஸ்தாயில் சட்ஜத்திலிருந்து பஞ்சமம் வரையிலும் பின் பஞ்சமத்திலிருந்து மேல்ஸ்தாயி சட்ஜம் வரையிலும் எடுத்துக்கொண்டு பாடி பழக வேண்டும். முதலில் வந்த சங்கதிகளே தான் வரும். இருந்தாலும் விடாமல் முயற்சித்தால் நமக்கே கற்பனையாக பாட வரும். ராக ஆலாபனை என்பது எழுதி படித்து பேசி தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. ஆயினும் சில நுணுக்கங்களை சொல்லித்தர முடியும். இசை குருமுகமாக கேட்டு உள்வாங்கி நாமே அதில் மூழ்கும் நிலையை வளர்த்து கொண்டு பாட வேண்டிய ஒரு அம்சமாகும். ஒவ்வொரு வித்வான்களும் ஒரே ராகத்தை தங்கள் வழியில் கையாளுவதே பாணி என்பது. போன தலைமுறையில் GNB மதுரைமணியர் செம்பை அரியக்குடி மகாராஜபுரம் என்று பல பாணிகள் உருவானது. அவற்றில் சிலவற்றை இப்பொழுது கேட்போம். ஆ
மேற்கத்திய வாத்தியங்களான கிளாரினட், மாண்டலின் இவைகள் நம் இசையில் மிகவும் பிரபலமாக உள்ளன. சமீபமாக சாக்சோஃபோனும் சேர்ந்துள்ளது. இப்பொழுது அவற்றில் சிலவற்றை கேட்போம். இப்பொழுது விருத்தம் பாடுதல் என்பதை பார்ப்போம். பாடமுற்றினேன் பரமமூர்த்தி விருத்தம் என்பது வார்த்தைகளையும் ராக ஆலாபனையும் கலந்து பாடுவது. புல்லாய் பிறந்தாலும் மிருகாதி ஜனனங்கள் பசியாறி மகிழும் அன்றோ பூண்டாய் பிறந்தாலும் புலத்தியர்கள் கொண்டு சிலர் பிணி தீர்த்து மகிழ்வர் அன்றோ கல்லாய் பிறந்தாலும் நல்லவர்கள் மிதி கொண்டு காட்சி கொடுத்திடும் அன்றோ. இதற்கு தாளம் கிடையாது. தாளத்தோடு வார்த்தைகளை பாடுவதற்கு நிரவல் என்று சொல்லலாம். தாளம் இல்லாமல் ராகத்தில் வார்த்தைகளை பாடுவது விருத்தம் என்று சொல்லலாம். தேவார திவ்ய பிரபந்த காலங்களில் பதிகங்களையோ பாசுரங்களையோ தாளமில்லாமல் ராகத்தோடு பாடுவது வழக்கத்தில் இருந்தது. அப்பொழுதே தாளத்துடன் பாடுவது லயாங்கம் என்றும் தாளம் இல்லாமல் ராகமாக பாடுவது சுத்தாங்கம் என்றும் அழைக்கப்பட்டன. கவி பாடும் வகையில் 52 அலங்கார விருத்தங்கள் உள்ளதாக சொல்லுவார்கள். சாதாரணமாக விருத்தம் என்ற சொல்
சந்தங்களை குறிப்பதே. எந்த பாடலையும் தாளமில்லாத ராகத்தோடு பாடுவது என்ற வழக்கம் ஏற்பட்டதால் அதுவே விருத்தம் பாடுவது என்று அழைக்கப்படலாயிற்று. இவை சம்ஸ்கிருதத்திலும் உண்டு, தமிழிலும் உண்டு. ராகங்களில் வார்த்தைகளை அமைத்து பாடுவது ரசமாக இருக்கும். ரசங்கள் என்று சொல்லுகிற பொழுது பாடலில் உள்ள அர்த்தபாவமும் ராகத்தின் ரசமும் ஒன்றாக சேர்கிறது. பக்தர்கள் பகவானை தரிசித்ததும் இதனாலேயே என்று பழைய சரித்திரங்கள் கூறுகின்றன. நம்முடைய கர்நாடக சாஸ்திரிய இசையில் உருப்படி வகைகள் அநேகம். இவற்றில் பிரபந்தம் என்ற ஒரு உருப்படி வகை 18வது நூற்றாண்டிற்கு முன் வழக்கத்தில் இருந்தது. பிரபந்தம் என்று இங்கு குறிப்பிடும் உருப்படி வகை ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தம் இல்லை. வெங்கடமக்கி இயற்றியுள்ள நாராயண கவுளைராக கைவார பிரபந்தத்தில் 4 பகுதிகள் உண்டு. 4 பகுதிகளில் 2 பகுதிகள் முன்னால் தாளத்துடனும், நடுவில் ஒரு பகுதி தாளமில்லாமல் வெறும் வார்த்தையும் ராகமும் மட்டும், கடைசி பகுதி மறுபடியும் தாளத்துடன் வரும். இதை பார்க்கும்பொழுது இங்கு நடுவில் ஒரு விருத்தம் பாடுவது போல் அமைந்திருப்பதை காணலாம். இந்த வகை பிரபந்த உருப்படிகள் காலப்போக்கில் மறைந்துவிட்டது என்று சொல்லலாம். பின்னால் விருத்தங்கள் நாடக மேடைகளிலும் கச்சேரிகளிலும் அதிகம் கையாளப்பட்டன. முக்கியமாக நாடக மேடைகளில் அந்த காலத்தில் மைக்கில்லாத காரணத்தால் தாரஸ்தாயில் நன்கு பரிமளிக்கக்கூடிய கேதாரகவுளை, அடானா போன்ற ராகங்களில் விருத்தங்களை பாடிக்கொண்டே மேடையில் தோன்றுவார்கள். பின்பு இதுவே சினிமாக்களிலும் உபயோகப்படுத்தப்பட்டன. கச்சேரியின் பிற்பகுதியில் பாடப்படும் விருத்தங்கள் ராகமாலிகையாக வளர்ந்து தனக்கு என்று ஒரு ஸ்தானத்தை அமைத்து கொண்டது. ராகமாலிகையாக விருத்தம் பாடும் பொழுது வார்த்தைகளும் ராகமும் ரசமாக அமைந்து கச்சேரியின் முதல் பகுதியின் கனத்தை மிகவும் குறைக்கக்கூடியதாக அமைகிறது. விருத்தம் பாட தேர்ந்தெடுக்கும் வார்த்தைகள் நளினமாகவும் அர்த்தபுஷ்டியோடும் இருக்க வேண்டும். அநேகமாக அந்தந்த பிரதேச பாஷைகளிலும் சம்ஸ்கிருதத்திலும் அமைந்த ஸ்லோகங்களை எடுத்து பாடுவதே வழக்கமாக உள்ளது. கடவுளை வர்ணிக்கும் விதமாகவோ அல்லது கடவுளின் லீலைகளை வர்ணிக்கும் விதமாகவோ உள்ள பாடல்களை பாடுவதே தற்சமயம் வரையில் வழக்கத்தில் உள்ளது. மரத்தின் இலை மே ஒரு பாலகனாய் ஒரு பாலகனாய் ஞானமே குண்டான் ஒரு பாலகனாய் ஞானமே அரங்கத்தரவிணையான் கோவல மாமணியாரம் கோ
விருத்தம் பாடும் பொழுது வார்த்தைகள் அடிக்கடி திரும்ப பாடப்படுவதால் அமங்கலமான வார்த்தைகளை உடைய பாடல்களாகவோ அல்லது அழுகி புலம்பலாகவோ இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. பாடுவதற்கு தேர்ந்தெடுக்கும் ராகங்கள் பாடலின் அர்த்தத்துக்கு ஒத்துப்போவதாக இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு தாலாட்டு பாடலை மென்மையான நீலாம்பரி ராகத்தில் பாடினால் எப்படி இருக்கும், அதே பாடலை வீரரசமான அட்டான ராகத்தில் பாடினால் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது கேட்போம். மன்னு புகழ் கௌசலை மணிவயிறு வாய்த்தவனே யுடுடமுதே ராகவனே தாலே மன்னு புகழ் கௌசலை தா மணிவயிறு வாய்த்தவனே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ. மற்றொரு கவனிக்க வேண்டிய விஷயம், விருத்தங்களை பாடுவதற்கு தேர்ந்தெடுக்கும் பாடல்களில் தீர்காட்சரங்கள் நிறைய வருமாறு பார்த்து எடுத்துக்கொள்வது நல்லது. அதாவது, பச்சை மா மலை போல் மேனி, பச்சை மா என்னும் இடத்தில் ராகத்தை அதிகம் கொடுக்க வாய்ப்புண்டு. சாதாரண வர்ணனையாகவோ துதியாகவோ உள்ள பாடல்களை எந்த ராகத்திலும் அமைக்கலாம். ஆனால் சில அர்த்தபாவமுள்ள வார்த்தைகளுக்கு அந்தந்த ரசங்கள் துவனிக்கக்கூடிய ராகங்களை எடுப்பதே சிறந்தது. மற்றொன்று, வார்த்தைகளில் தீர்க்கம் ஹிருஸ்வம் அதாவது குரில் நெடில்களை அனுசரித்து சங்கதிகள் பாட வேண்டியது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று. ராகம் என்கிற தண்ணீரில் வார்த்தைகள் என்கிற மீன்கள் நீந்துவது போல் விருத்தம் அமைய வேண்டும். வார்த்தைகளை நீளமாக ஒரே இடத்தில் பாடிவிட்டு பின்னால் அந்த ராகத்தில் நாலு சங்கதிகளை பாடுவது சரியில்லை. தீர்காட்சரங்கள் எங்கு வந்தாலும் அங்கு சங்கதிகளை அமைத்து கொள்ளலாம். ஹ்ரஸ்வத்தில் சங்கதிகளை பாடினால் ஹ்ரஸ்வம் தீர்க்கமாக மாறிவிடும், அர்த்தமும் போய்விடும். கச்சேரிகளில் வித்வான்கள் விருத்தங்கள் பாடுவதில் பல முறைகள் உண்டு. ராகமாலிக்கையாக பாடும் பொழுது ஒவ்வொரு ராகத்திற்கு பிறகும் வயலின் வாசித்து அடுத்த ராகத்திற்கு போவது ஒரு முறை, வயலினுக்கு விடாமல் அப்படியே அடுத்த ராகத்திற்கு நழுவி செல்லுவது இன்னொரு முறை. என்னுள்ளம் கவர்ந்தானே கோவல நாகாய் வெண்ணெய் உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானே என்னுள்ளம் முதனை கண்ட கண்டு கோடியமுதனை கண்ட கண்கள். ஒரு பாடலில் ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு ராகத்தில் பாடுவதும் ஒரு முறை. பாடல்களில் முழுவதுமாக பாடியோ
அல்லது பாதியிலோ அவரவர்கள் இஷ்டப்படி ராகத்தை மாற்றி பாடுவதும் உண்டு. ராகத்திற்கு பிராதான்யம் கொடுத்து வார்த்தைகள் புரியாது பாடக்கூடாது. வார்த்தைகள் தெளிவாக இருந்தால்தான் கேட்பவர்களும் ரசிக்க முடியும், பாடுபவர்களும் ரசிக்க முடியும். இப்பொழுது ஓரிரண்டு விருத்தங்களை கேட்டு ரசிப்போம். கலயத்துலம் கலயத்து குசலம் காலமே காவிரம Gopagalya Gopagalya
நவரச பரிதேகி கோபகன்யா சகசை பேதை பாலகனதாகும் பசி பிடி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகாய ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான கருளானே ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான இச்சுவை தவிர யாம் போயும் திரலோகமாடும் அச்சுதா அமரரியரே ஆயிரம் குழுந்தே எல்லும் இச்சுவை தவிர யா